ஆனந்த விகடன் நேயர்களுக்கு என்னோட நன்றி. ஆனந்த விகடனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதால இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். 178,500 ரூபாய் நான் 200 சில்லறை தான் வச்சுருந்தேன் என் அக்கௌண்ட்டில். நான் 500 ரூபாய் மூடி அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ காசு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. அது நம்மக்கிட்டே 5,500 ரூபா ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே. ஃபோன் பண்ணி சொல்லணும் யார்கிட்ட, அக்கா வந்து அக்கா கேட்கலாம், அந்த அக்கா தான் நம்மளை கேட்டாங்க. அவங்களை ஃபோன் பண்ணி, ஆமாங்கக்கா உங்களுக்கு காசு வரும்னு சொன்னாங்க 5,500 ரூபா வந்த பாட்டிலே. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ காசு வந்தது. எனக்கு எந்த அண்ணன் தம்பியும் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த அம்மா அப்பாவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அத்தனை பேரை நான் அண்ணன் தம்பி அம்மா அப்பாவாக நினைக்கிறேன். எனக்கு நன்றி செஞ்சதுக்கு ரொம்ப அவங்கள கடமை பெற்றிருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன எப்படி சொல்கிறது புரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒருவேளை நான் 2020 சாப்பாடு ரொம்ப கஷ்டம், ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. 2021 மாறிச்சு, எங்கள் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணார். இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, ஹஸ்பண்ட் இல்லை என் ஃப்ரெண்டு, இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு எனக்கு வீடு தான் எடுத்து வைக்கிறேன்னாங்க. வீடை தேய்ச்சி அவர் வந்து எனக்கு நைட்டில் டிஃபன் வாங்கி கொடுப்பார். என்ன கேட்குறோமோ, டீப் ரைஸ் வேணுமா, சிக்கன் ரைஸ் வேணுமா, என்ன வேணும் வாங்கி. ஆட்டோ லேட் போவார். எனக்கு ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும், பைக்கெல்லாம் பிடிக்காது, பைக்கிலலாம் சுற்றுது. அவர் வாடகை ஆட்டோ விட்டுருவோம், அப்போ இட்டுன்னு வந்து எனக்கு வாங்கி கொடுப்பார். அவர் என்ன சொல்லுவோம், பசிக்குது எந்த டைம் வந்தாலும் எனக்கு எத்தனை தருவார். அவ்வளோதான், மீதி எங்கள் மாமி ஒருத்தவங்க அவங்க என்னை பார்த்துருப்பாங்க. அவங்களும் இல்லாதப்பட்டவங்க, அவங்க வீட்டில் நம்ம இருந்துக்கினே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னங்கக்கா, அவங்களே இல்லாதப்பட்டவங்கள போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுன்னுக்காங்க. அந்தமாரி நான் ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன், நிம்மதியாக ஆனந்த வேண்டியதான். சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ பேராக என்னை இவ்வளோ என்கரேஜ் பண்ணி, என்னை இவ்வளோ பேர் பிடிச்சிருக்கா, என்னை வேணான்றாங்க, ஏன்னா கேவலமாக பேசினாங்க. இவ்வளோ பேர் எதுக்கு இவ்வளோ பேர் வெளியே இருக்காங்கன்னா, அது ஆனந்த விகடன் எட்டுன்னு போய் என்னை காமிச்சதால. கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு ரூபாய் ஏன் எதிர்பார்ப்பு கேட்பாங்களே தவிர அவங்க எதிர்பார்ப்பில் நான் கேட்க மாட்டேன். இருந்தாலும் இதுக்கு இப்படி இருக்கு யார் தரா, கல்யாணம் கூட ஆகாத வீட்டில் இருக்குது, இது 10 ரூபாய் இது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கூட என்னை யாரும் நினைக்கல. ஆனால் எனக்கு அண்ணன் தம்பி மாரி எனக்கு எல்லாருமே, அம்மா அப்பா மாரி எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு அவங்க கொடுக்கறதுல நான் கடத்தலா சந்தோஷமாக சாப்பிட்றேன். கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அசிங்கம் பத்துவாங்க, வெந்து போனது பேயின்னுவாங்க, பயமாக இருக்குன்னு வாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அதனால் என்னை பார்த்தா திரும்பிப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து, நீங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்தவங்களை ஆனந்த வீடியில் பார்த்து அப்படி தான் கேட்குறாங்க. கடையில் பார்த்தவங்க தான் நேற்று கேட்டாங்க. இனி காலையில் அண்ணாச்சி கூட கேட்டேன், உங்களை நான் வீடியோவில் பார்த்தேன். பரவாயில்லையா, அண்ணாச்சி கூட நிமிந்து நம்மக்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, என்னம்மா வேணாம் அப்படின்னு கீழே கொஞ்சன்னு கேட்குறவர், உன்னை வீடியோவில் பார்த்தம்மா, என்ன பரவாயில்லம்மா அப்படி இப்படி நான் ஆச்சரியமாக பேசினேன். என்ன நான் அப்படி ஒரு சாதிச்சிட்டேன், என்ன இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. சின்ன பசங்களும் கூட, ஒரு 11 வயசு பையன் எனக்கு அக்கா என்னை சீண்டி கூப்பிட்டான், அக்கா உங்களை நான் யூடியூப்பில் பார்த்தேங்க. பரவாயில்லக்கா, வேறு லெவலுக்கா நீங்கள், பரவாயில்லக்கா உங்களை அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் போயிடாதீங்கக்கா, யாருக்கும் உங்களை பேசுனா அப்படின்னு என்ன சந்தோஷப்பட்டுட்டு போனான். பரவாயில்லடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு. ஒன்று வீடு லீஸுக்கு போகணும் இல்லையா, வண்டி கிண்டி ஆட்டோ எதனா வாங்கி வாடகைக்கு அதெல்லாம் கூட 10 ரூபா சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. இல்லையா எங்கள் ஹஸ்பண்டு கூட அந்த ஆட்டோ போட்டு அவர் ஓட்டுறாரு கூட வச்சு. பெருமதிப்பிற்குரிய செம்பருத்தி ஹுசைன் அவர்களுக்கு தங்களை பற்றிய கட்டுரை ஆனந்த விகடனில் படித்தேன். வருத்தமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. இவ்வளவு துன்பம் வந்த போதிலும் விடாப்படியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று வாழ்கிறீர்கள். உங்கள் மனோ தைரியத்தையும் விடாமுயற்சியையும் மனமாற பாராட்டுகிறேன். உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உங்களை ஏற்று திருமணம் செய்து கொண்ட திரு ஹுசைன் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். முக அழகு இன்று இருக்கும், நாளை போய்விடும், அதை பற்றி அதிகம் அலட்டி கொள்ள வேண்டாம். கொரோனா முகக்கவசத்தை அணிந்து கொண்டு இன்னொரு வேலை ஏதாவது செய்து பாருங்கள், வெற்றி அடையலாம். உங்களையும் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி இறைவனை வேண்டுகிறேன். என்றும் நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க என்று மனமாற வாழ்த்துகிறேன். உங்களுக்காக மன்றாடும் இறைவனின் அடியாரில் நானும் ஒருவன். மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்காக ஒருத்தவங்க வேண்டிக்கிறாங்கன்னா நான் எவ்வளவு பேர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். கடவுளே எனக்கு இப்படின்னு எனக்கோசம் ஒருத்தவங்க வேண்டுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, எனக்காக இருக்கிறாங்க சொந்தங்கள்லாம் நினைக்கிறேன். அவரும் எங்களுக்கு எங்கள் அண்ணன் மாரி.
அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த பணத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. அவர் பேர் தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். ஆமாங்க சார், ஆர்டிகல் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நீங்க இந்த இதுலயும் ரொம்ப தளர்வு இல்லாம நீங்க வந்து தைரியமா இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க அந்த இது பார்த்தோம், எல்லாமே அவங்க ரொம்ப பாசிட்டிவா எழுதியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சரி நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்? இது மூணே வார்த்தை சொல்றது ஒரு இதுவா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. சந்தோஷமா பஸ்ஸில் போனோம், ஆட்டோ பை இதுவில் போகல, பைக்கில் போகல, பஸ்ஸில் போனோம். என்னை யாரும் ஒதுக்கலை, யாரும் இது பண்ணல. தினைக்கும் நாங்கள் நான் தனியாக உட்காந்து, அவர் என் பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து உட்காந்துச்சு, தவுள பையன். அது பயப்படும்னு இருந்துச்சு, பயப்பில் தைரியமாக உட்காந்து. ஏன்னு தெரில, எனக்கு பேசுகிற என்ன இது, ஜனமாக இருக்கிறதால ஷீட் கிடைக்கல. ஒரு ஷீட் இருந்தால் கூட ஒரு ஆள் உட்காந்து உட்காருமா, நாங்கள் அந்த அக்கா உட்காந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் உட்காந்து. இப்போ அந்த அவங்க இருந்தோன்னா அந்த பையன் வந்து உட்காந்தான். ஜோ ஒரு நான் 6 வயசு பையன் இருக்கு, குழந்தை என்னை பார்த்து பயப்படவில்லை. ஏன்னு தெரியல, நம்மளையும் ஒரு ஆளாக நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன்.